ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்டியல்லையே ரெண்டாவது மாடல் போட்டேன், அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இதோட பேஸ் இதோட கட்டு ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ளது ஸ்கொயர் பேட்டர்னில் வர்றதுக்காக 6 கட்டு ஒயர், 6 அடி அகலம், ஒயரை வந்து 8 போட்டிருப்பேன். அதே தான் இந்த இதில் மூடிக்கு வந்து எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ண ஒயர் வந்து 6, 1, 2, 3 இந்த பக்கம் 3 ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு 3 ஜாயின் பண்ணி போட்டுறேன். அடுத்த வரிசையும் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்த வரிசையிலையே நான் வந்து கட்டு ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். பேஸ்லேயே இதில் ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்த இதில் வந்து பேஸில் நான் ஜாயின் பண்ணாததுனால இந்த மாதிரி வருது. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, அந்த இது ஒரு மாடலாக தெரியுது. இதில் வந்து நான் வந்து நம்ம வந்து சுத்து ஒயர் போடுவோம் இல்லையா, ரன்னிங் ஒயரை வச்சு அந்த இதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இதுவுமே நல்லா அழகாக வந்திருக்கு. இதோட அளவு பார்த்திங்கன்னா 3 அடி எடுத்தேன். அதே தான் இதுக்கும் 3 அடி எடுத்தேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காயின் போட்டு காட்டேன். இது போகுமா போவாதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதில் வந்து 3 பீட்ஸ் போட்டிருப்பேன். இதில் வந்து 2 பீட்ஸ் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த 10 ரூபி காயின்ஸ் மாதிரி கொண்டு அழகாக போகுது பாருங்கள். 10 ரூபி காயின் போடுறேன். அடுத்து 5 ரூபி காயின், 2 ரூபி காயின், 1 ரூபி காயின், எல்லாமே போகுது. இப்போ இந்த ரூபாவுமே இதில் போகுது பாருங்க, நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜாயின் பண்ணது இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, இதில் வந்து நான் பேஸ் போட்ட அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நீங்கள் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு இதில் கூட ஒரு லாக் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து டியூபும் போட்டுக்கலாம். நான் பீட் போட்டிருக்கேன், நீங்கள் டியூபும் போட்டுக்கலாம். இதை விட பெருசாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க, நம்ம ஞாபகமாக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த உண்டியலை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த உண்டியல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், இந்த உண்டியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் தான் வரும். Thanks for watching.